Hello everyone, I am Dinesh. I am going to gap here, so sorry for that. So, in this video, I am going to talk about productivity. How do we increase productivity? We are going to be efficient in productivity. So, the productivity is how we improve our life. That's why you will skip this video. It will be useful. So, if you haven't subscribed to our channel, subscribe to the video. So, productivity improve the first point is the rule of 3. The rule of 3 is that we have to do and the work வந்து நம்ம இன்னைக்கு நாள்ல வந்து ஸ்டார்ட் பண்ண போதே நமக்கு ஆல்ரெடி வந்து இது எப்படி ஸ்டார்ட் பண்ண போறோம் இந்த மாதிரி செய்ய போறோம் அப்படினு சொல்லிட்டு நமக்கு ஆல்ரெடி ஒரு ஐடியா இருக்கும் சோ இந்த மாதிரி பண்ணும்போது அந்த வர்க்க ரொம்ப ஈஸியாவும் ஃபாஸ்டாவும் செஞ்சு முடிக்க முடியும் அதனால தான் ரெண்டாவதா productivity improve பண்ணிக்கிறதுக்கான விஷயம் என்ன அப்படினா laser light focus. என்னடா laser light focus அப்படினு கேட்டிங்கனா அதாவது நம்ம ஒரு வேலையை செய்யும் பொழுது அதாவது எக்ஸாம்பிளுக்கு யூசுவலா நம்ம எல்லாரும் பண்ற வேலைதான் நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு படிச்சிட்டு இருக்கோம்னு வெச்சுப்போமே அந்த படிச்சிட்டு இருக்கும்போது பக்கத்துலயே வந்து இன்ஸ்டாகிராம்ல நோட்டிபிகேஷன் பார்த்துட்டு இருப்போம் சோ அதே மாதிரி பாட்டு கேட்டுட்டு படிச்சிட்டு இருப்போம் சோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து நம்ம ஒரு வேலை செய்யும்போது இன்னொரு வேலையும் கூட சேர்த்து செஞ்சிட்டு இருப்போம் சோ இந்த மாதிரி பண்றதுக்கு பேர் தான் மல்டி டாஸ்கிங் அப்படிங்கிறது இந்த மல்டி டாஸ்கிங் பத்தி ஏகப்பட்ட டிஸ்கஷன்ஸ் போயிட்டு இருக்கு The multitasking is majority of the Pannakuda, Abdingadan, Yam Panakuda, Abdin Pakapona. Either number work and a focused or work under that, distract Panividum, Illatin under work when they Rambawe Adiamana time consuming or work, Mathir Abdinger the Kavadan. So Adanala or Valley Sayumurde, laser light focused Aladu, no other or Sirana or Governor Thoran the Valley Sanjamna, and the Valley Namagunda or depth on or knowledge in Kadicum, and the Valley Yenda with the Mana Tavarum and the Air Paraku Vipum Ramba. குறைவா இருக்கும் அந்த வேலையை ரொம்ப சீக்கிரமாவும் நம்மளால செஞ்சு முடிக்க முடியும் மூணாவதா நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படினா கல்டிவேட் எனர்ஜி அதாவது எனர்ஜியை வந்து நம்ம அறுவடை செய்யணும் சிம்பிளா சொல்ல போனா நம்ம வேலையை மட்டும் ரொம்ப ஃபாஸ்டா முடிக்கணும்னு எதிர்பார்க்கிறோம் அந்த வேலையை செய்யிறதுக்கு ஏகப்பட்ட எனர்ஜியும் தேவைப்படுது சோ அந்த எனர்ஜியை நமக்கு கொடுக்கிறது எதெல்லாம்னு பார்க்க போனா ரொம்பவே ப்ராப்பரான ஃபுட் ஹாபிட்ஸ் அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ரொம்ப முக்கியமான விஷயம் இரண்டாவது என்னன்னு பார்க்க போனா வொர்க் அவுட் சோ இந்த வொர்க் அவுட் அப்படிங்கிறது எனக்கு எனர்ஜி லாஸ் தான் ஆகுது எனக்கு எப்படி வந்து இது வந்து எனக்கு ப்ரொடக்டிவிட்டி இம்ப்ரூவ் பண்றது ஹெல்ப் பண்ணும்னு கேட்டிங்கனா நம்ம வந்து Workout பண்ணும்போது நம்மளோட பாடியில இருக்கிற நர்வஸ் சிஸ்டம் ஆகட்டும் நம்மளுடைய பாடியோட ஆக்டிவ்னஸ் ஆகட்டும் எல்லாமே வந்து ரொம்பவே அதிகமா ரொம்ப ப்ராப்பரா செயல்பட ஆரம்பிக்கும் சோ எந்த வேலையா இருந்தாலும் நம்மளால ஈஸியா செஞ்சு முடிக்க முடியும் மூணாவதான விஷயம் என்னன்னா கரெக்ட்டான தூக்கம் இந்த தூக்கம் வந்து அதிகமா தூங்கனாலும் தப்பு இல்ல கம்மியா தூங்கனாலும் தப்பு உங்களோட உடம்பு எவ்வளவு கேக்குதோ அவ்வளவு அளவுக்கு தூங்குனீங்கனா அதில இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய எனர்ஜி வந்து நம்ம அன்னைக்கான வேலையை செய்யிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் சோ இந்த மாதிரி எனர்ஜியை ப்ராப்பரா வந்து செலவு பண்ணோம்னா நம்ம ஒரு நாளைக்கு எவ்வளவு வர்க் வேணாலும் ப்ராப்பரா செஞ்சு முடிக்க முடியும் இன்ஃபேக்ட் சொல்ல போனா எனர்ஜி அப்படிங்கிறது ஒரு பணம் போல அதாவது மணி இந்த மணி வந்து எப்படி நமக்கு வந்து அதாவது சம்பாதிக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டமோ அதே மாதிரி தான் இந்த எனர்ஜியும் இந்த எனர்ஜியை நம்ம சம்பாதிக்கிறது ரொம்பவே கஷ்டம் ஆனா ஈஸியா செலவு பண்ணிரலாம் ஆனா செலவு பண்றதுல ப்ராப்பரா செலவு பண்ணா மட்டும் தான் நமக்கு பயன் கிடைக்கும் ஒரு ரிசர்ச்ல என்ன சொல்லிருக்காங்க அப்படினா நம்மளுடைய மொபைல் யூசேஜ் அதாவது நம்ம மொபைல் இன்டர்நெட் யூசேஜ்ல 47% வந்து வெறும் யூஸ்லெஸா தான் வந்து நாம பயன்படுத்தி வந்துட்டு இருக்கோம் ரொம்பவே வந்து தேவையில்லாத விஷயத்துக்காகவும் இல்ல வந்து நம்மளோட டைமை பாஸ் பண்றதுக்காகவும் தான் வந்து இன்டர்நெட் வந்து பயன்படுத்திட்டு வந்துட்டு இருக்கு அப்படினு சொல்லிருக்காங்க இந்த 47% டிஸ்ட்ராக்ஷனை வந்து நம்ம குறைச்சிட்டாலே நம்ம ஒரு நாளைக்கு ஏகப்பட்ட வேலையை செஞ்சு முடிக்க முடியும் சோ இதுதான் இந்த 4 பாயிண்ட் இந்த 4 பாயிண்ட்மே நான் வந்து எங்க இருந்து எடுத்தேன் அப்படினா தி ப்ரொடக்டிவிட்டி மேனேஜர் அப்படிங்கற புக்கோட author வந்து அவரோட ஒரு ஸ்பெஷலான ஒரு டாக்ல வந்து சொல்லியிருந்தாரு சோ அவர் சொன்ன மிக முக்கியமான 4 பாயிண்ட் தான் வந்து இன்னைக்கு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன் சோ இந்த மாதிரி வேற என்ன மாதிரி வீடியோ வேணும்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா வீடியோ மேக் பண்ணிரலாம் சோ that's it for this video thanks for watching bye bye